ஆதி பார்வதி கல்யாண விஷயத்துல நான் வழக்கமான அகிலாண்டேஸ்வரியா இருந்து முடிவெடுத்திருந்தா இந்நேரம் இந்த குடும்பம் குடும்பமா இருந்திருக்குமா? என் புள்ள ஆதியோட சந்தோஷம் முக்கியம்னு தானே நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னை என்ன பண்ண சொல்றீங்க? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஏன் மேல குத்தம் சுமத்துறீங்களே தவிர ஏன் இடத்துல இருந்து என்னோட வலியையும் என்னோட வேதனையையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல இங்க யாருமே இல்லையே? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா ஆறுதல் சொல்றதுக்கு இல்ல அவங்க சார்பா பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்கல்ல? ஆனா எனக்கு எனக்குதான் யாருமே இல்லைங்க. இவ்ளோ ஏங்க, எனக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நீங்களே நீங்களே என்ன குற்றவாளியா தானே பாக்குறீங்க? அகிலா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன், இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். நான் உன் மேல குற்றம் சொல்லல அகிலா. பார்வதி விஷயத்துல நீ காட்டுற கண்டிப்ப கொஞ்சம் குறைச்சுக்கோ. அவள சந்தோஷமா இருக்க விட. என்னங்க சொல்றீங்க? நான் எப்பங்க அவ சந்தோஷத்துக்கு குறுக்க நின்னேன்? வீட்டை விட்டு வெளியில போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் உங்களை இந்த வீட்லயே இருக்க வச்சிருக்கேன்? அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நான் ஏதாவது இடைஞ்சலா இருக்கேனா? இல்லையே. அதுதானே என் பிரச்சனை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பூஜை சடங்கு சம்பிரதாய விஷயங்கள்ல நான் ரொம்ப கண்டிப்பா தான் இருப்பேன், அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பரம்பரை பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கை ஏத்த ஒரு பாரம்பரிய தகுதி வேணுங்க, அது அவகிட்ட இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன், அவளை விளக்கேத்த கூடாதுன்னு சொன்னேன். அத புரிஞ்சுகிட்டு அவளை விளக்கேத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கா. வீட்ல இருக்கிற எல்லாரும் தப்பு பண்ணிட்டு என்ன ஏதோ குற்றவாளி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பனஜா! நான் தான் நான் தான். இன்னொரு வாட்டி கூப்பிடட்டும்? பனஜா! இப்ப வரேன் இப்ப வரேன். அக்கா அக்கா கூப்பிட்டீங்களா? அக்கா நான் ஒண்ணுதானே இதெல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், நீ எங்க போன? அக்கா, நான் தான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன், அதுக்குள்ள மாமா தான் என்கிட்ட வந்து என் பொண்டாட்டிய பார்க்காம எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, டிஃபனை என்கிட்ட கொடு, நான் இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு அவளை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சொல்ல கேட்காம என் கையில இருந்த டிஃபனை அப்படியே பிடுங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அகிலா, வனஜா போய் சொல்றா, அவ சொல்ற எதையுமே நம்பாத. ஐயோ மாமா, நான் எங்க போய் சொன்னேன்? நான் பொய் எல்லாம் சொல்லலக்கா, இதுதான் நடந்தது. இல்ல கிளா, நான் என்ன சொல்ல வரேனா? ஐயோ மாமா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன். ஸ்டாப் இட், போங்க வெளியில ரெண்டு பேரும். சரிங்க சரிங்க மாமா, வந்துருங்க மாமா, உங்களை என்ன சொல்றாங்க, வந்துருங்க. அகிலா, குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? காஃபி? ஏன் மாமா காஃபி அங்க வச்சிட்டீங்க? இப்படி வா, என்ன புடிச்சுக்கோ. இந்த காஃபி எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா?
பூஜை ரூமுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் சாமி கும்பிட்டு ஸ்டவ் பத்த வச்சு பால் பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் பாக்கெட்டை எடுத்து அதை கட் பண்ணி பாத்திரத்துல ஊத்தி அதை கொதிக்க வச்சு அதுல கொஞ்சமா காஃபி பவுடர் போட்டு கமகமன்னு வாசனை வர வரைக்கும் மறுபடியும் அதை கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சு அதுல அளவா சக்கரை கலந்து சூடாராம ஆத்தி அதுக்கப்புறம் அதை கப்பல ஊத்தி எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகாத மாமா. என்னாச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்பதான் புரியுது ஏன் எல்லாரும் அவங்க ஒய்ஃப கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. இனிமே ஏதாவது கேப்பீங்களா மாமா? ஐயோ நான் ஏன் கேக்குறேன். அப்படி பாக்குறீங்க மாமா? என் பொண்டாட்டி நான் அப்படி தான் பாப்பேன். ஏன் அது கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு மாமா. அதுக்காக இப்படி வச்சு கண்ணு வாங்காம பாக்கலாமா மாமா? அப்படி பார்க்காதீங்க மாமா, எனக்கு கூச்சமா இருக்கு. நான் உன்னை பார்த்தா உனக்கு கூச்சமா இருக்கு, ஆனா நான் மட்டும் தூங்கும் போது நீ என்ன வச்ச கண்ணு வாங்காம அங்க பார்த்தல? நீங்க தான் தூங்கிட்டு இருந்தீங்களே, நான் பார்த்தத நீங்க இப்ப பாத்தீங்க. நான் எங்க தூங்கினேன்? தூங்குற மாதிரி நடிச்ச. போங்க மாமா. இல்ல நீ பண்ண. சரி என்ன டிஃபன்? உங்களுக்கு காஃபி போட்டுட்டு என்ன டிஃபன் பண்ணனும்னு கேக்கலாம் தான் வந்தேன். அத மறந்தே போயிட்டேன். சொல்லுங்க என்ன டிஃபன் பண்ணட்டும்? எனக்கு ஒன்னு சாப்பிடணும்னு தோணுது, பாப்போம். நீ அதை சமைச்சு எடுத்துட்டு வரியானு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் கரெக்டா எடுத்துட்டு வருவேன். இந்த அஞ்சு விரல்ல ஒண்ணு தொடுங்க. அப்படி இல்ல மாமா, ஆஹா, ஏதாவது ஒரு விரல் தொடுங்க. ஏன்? இதுக்கு பேரு தான் ஃபிங்கர் மேஜிக். தொடுங்க. இந்த ஃபிங்கர் சேனக்கு மேஜிக் தான். அப்படி இல்ல மாமா, ஏதாவது ஒரு விரல் தொடுங்க. சரி நான் போறேன். சரி சரி இரு, நீ கூட. என்ன சாப்பிட நினைச்சீங்களோ அத நான் இப்ப சமைச்சு எடுத்துட்டு வரேன். நம்ம வேணா கீழ இருக்க கிச்சன் செட்டப் எங்க கொண்டு வந்து வச்சிரலாமா? இல்லமா நீ அடிக்கடி கீழ போயிட்டு வரே. சரி நீ போ. என்ன பொரியல் பண்ணட்டும்? உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணு. உருளைக்கிழங்கா? சரிக்கா. பார்வதிமா வாங்கண்ண. வணக்கம்மா. வணக்கம்மா. வா. என்னென்ன புதுசா என்கிட்ட வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லம்மா. எதுக்கு? அதெல்லாம் வேணாம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. அக்கா சமையல் வேலை ஆயிட்டு இருக்கா? ஆமா பார்வதி. சரி இன்னைக்கு என்ன? இல்ல வணக்கம்மா, தெரியாம சொல்லிட்டேமா. என்ன என்னாச்சுக்கா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பா? என்னக்கா நீங்க எதேதோ பேசுறீங்க, போங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, அட போங்கக்கா. அக்கா அந்த பாத்திரத்தை நல்லா க்ளீனா வாஷ் பண்ணுங்க. அம்மா நீங்க சொன்னா நான் எடுத்துக்க மாட்டேனா? அதுக்கு என்ன இப்போ? வணக்கம்மா. என்ன குழம்பு இன்னைக்கு? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்க போறோம்மா. ரொம்ப காரம், ரொம்ப காரம் வேணாம், அம்மா சாப்பிட மாட்டாங்க. அம்மா இதெல்லாம் ஏமா நீங்க செய்றீங்க? என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும்? என்ன பார்த்து வணக்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எப்பவும் போல பார்வதினு உரிமையா கூப்பிடுங்க.
அது எப்படிமா அப்படி கூப்பிட முடியும்? இத்தனை நாள் நாங்க உங்களை சுந்தரத்தோட பொண்ணா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் நாங்க அப்படி கூப்பிட்டோம். இப்பதான் நீங்க பெரிய ஐயாவோட சம்சாரம் ஆயிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படிமா உங்களை பழைய மாதிரி கூப்பிட முடியும்? ஆமாமா, அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக நீங்க. அவங்களுக்கு கொடுக்கற மரியாதையை நாங்க உங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதான் இங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்கள்ல ஒருத்தி தான். இப்போ திடீர்னு இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து என்ன உங்கள்ல இருந்து அந்நியப்படுத்தாதீங்க. எப்பவும் போல என்கிட்ட உரிமையாவே பேசுங்க. இதான் பார்வதி. நான் இவங்க எல்லாருக்கிட்டயும் முன்னாடியே சொல்லிட்டேன் பார்வதி, இப்படி நடந்துக்கிறது பார்வதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு. இவங்க தான் நான் சொன்னத கேக்கல. ஏமா, இப்போவாவது பார்வதி பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொன்னாலும் சரி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கு நாங்க கொடுக்கற மரியாதைய கொடுத்தே தீருவோம். அதுல இருந்து எங்களால மாத்திக்க முடியாது. இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். அம்மா, என்ன சமைக்க போறீங்க? இப்ப எதுக்கு எல்லாரும் கோரஸா பாடுறீங்க? நான் என்ன கச்சேரிய பண்ண போறேன்? சமைக்க போறேன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நாங்க ரெடி பண்ணி தரோம். நீங்க இனிமே கிச்சனுக்கே வர வேண்டாமா? இது பாருங்க, ஏன் வீட்டுக்காரருக்கு நான் ஏன் கையால தான் சமைச்சு கொடுப்பேன். வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு வேணா நீங்க சமைச்சு போடுங்க. ஆனா இப்போ நான் தான் சமைப்பேன், சரியா? பட்டுமாக்கா சொல்லு பார்வதி. நல்ல தேங்காய உடைச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன பார்வதி, ஆப்பமும் தேங்காய் பாலுமா? நீங்க முதல்ல தேங்காய் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் நான் தான் சமைப்பேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாது, சரியா? சரிங்க. இங்கே நின்னு உங்க வேலையை பாருங்க. சரிங்க. நந்தினி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் இல்லாண்டி, இப்பதான் வந்தேன். அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி இருக்கா? பரவாயில்லையே. நீ அழிக்க துடிக்கிற அகிலாண்டேஸ்வரி நலத்தை பத்தி கூட இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறியே. நிஜமாவே உனக்கு பெரிய மனசுதான். பலி கொடுக்க போற ஆடு தானே, அத பட்னி போட்டு வளர்க்கறது இல்லையே. நல்லா கொழு கொழுன்னு வளர்த்து பொட்டு வச்சு மாலை போட்டு மரியாதைலாம் பண்றது இல்லையா? அதுவும் சரிதான். அகிலாண்டேஸ்வரி இன்னும் அப்படியே தான் இருக்க நந்தினி, எந்த மாற்றமும் இல்ல. ரூமை விட்டு கூட வெளியே வரதுலன்னா பாரு. ஆதி பார்வதியோட கல்யாணம் இந்த அகிலாண்டேஸ்வரிய ரொம்பதான் பாதிச்சிருக்கு போல இருக்கு. இருக்காத பின்ன, அகிலாவுக்கு வரப்போற மூத்த மருமக ஆதிக்கு பொண்டாட்டியா இருந்தா மட்டும் பத்தாது, அகிலாவுக்கு அடுத்தபடியா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவளா இருக்கணும். அப்படி நினைக்கிறவ தன்னோட இடத்துக்கு இந்த பார்வதிய கொண்டு வந்துட முடியுமா? அதனாலதான் அகிலாண்டேஸ்வரி ஆடி போயிருக்கா. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் தான் அகிலாவுக்கு நம்பிக்கைக்குரியவளா இருக்கேன். எல்லாமே தலைக்கீழ மாறிடுச்சு. அவளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே என் கையால தான் நடக்குது. இன்னைக்கு கூட அந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட், அதான் அந்த நீ அந்த பழைய புள்ள பூச்சிருக்காருல்ல, அவரு ரொம்ப வீராவேசமா என்கிட்ட வந்து நான் போய் என் பொண்டாட்டி டிஃபன் குடுக்கறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போனாரு. கடைசியில அகிலா கிட்ட டோஸ் வாங்கி கட்டிக்கிட்டாரு.
நான் நினைச்சேன்னு வச்சுக்கோயே, எந்த நேரத்திலையும் அக்கிலாவோட சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அவளை ஈஸியா கொல்ல முடியும். எனக்கு கூட இப்படி இலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருக்கிறத விட டொக்குன்னு விஷத்தை வச்சு அவளை கொன்னுடலாமான் தான் தோணுது. ஏன் நந்தினி, பேசாம விஷத்தை வச்சு அக்கிலாவை கொன்னுடவா? ஆண்டி, அவசரப்பட்டு அந்த மாதிரி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் நந்தினி வேணான்னு சொல்ற? அவ மட்டும் சீக்கிரமா செத்து தொலைஞ்சான்னா உன் லட்சியமும் நிறைவேறின மாதிரி இருக்கும். என்னோட நீண்ட நாள் ஆசையும் நிறைவேறும்ல. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவ்வளவு ஈஸியா சாக கூடாது ஆண்டி. அகிலாண்டேஸ்வரி ரொம்ப நாளைக்கு வாழணும், ஆனா அவ வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு அது நரகமா இருக்கும். அதுதான் மித்ராவோட சாவுக்கு நான் அவங்கள பழி வாங்குற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியோட கல்யாணம் தான் அகிலாண்டேஸ்வரியோட சந்தோஷத்துக்கு சாவு மணி அடிச்சிருக்கு. இனிமே அகில அந்த வேதனையிலிருந்து வெளியில வரவே கூடாதாண்டி. ரூம்குள்ள அடைப்பட்டிருக்கிற அகிலா மொத்த குடும்பமும் சின்ன பின்னமாகி சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து ரத்த கண்ணீர் வடிக்கணும் ஆண்டி. அவ வாழ்ந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வேதனையில சாகணும், இல்ல சாகடிக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் நந்தினி. அகிலா அவ்வளோ ஈஸியா செத்துறக்கூடாது. கரெக்ட் தான், வாழற ஒவ்வொரு நிமிஷமும் அவ வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு செத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல அம்மாவையும் மகனையும் விரோதி ஆக்கணும் ஆண்டே. அப்பதான் நம்ம மொத்த பிளானையும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் நானும் காத்துட்டு இருக்கேன் நந்தினி. நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் சுமூகமா அப்படியே நடக்கும். சரிங்க ஆண்டி, வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க சாப்பிடலாம். ஓய், இங்க வா. அத அங்க வச்சிட்டு இப்படி உட்காரு. என்ன மாமா? காஃபி போட நீ எடுத்துக்கிட்ட டைமை விட டிஃபன் ரெடி பண்றதுக்கு நீ டைம் எடுத்துக்கல போலியே. சரி, நான் சாப்பிட நினைச்சத நீ கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கியான்னு பாப்போம். எடு. சரி, ஓகே. எப்படியோ நீ எனக்கு பிடிச்ச ஆப்பம் தேங்காய் பால் தான் கொண்டு வந்திருக்க. உனக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே. என்ன மாமா சிரிக்கிறீங்க? சரி, இந்த அஞ்சு வரல எதனா ஒன்று தொடு. மாமா, இந்த அஞ்சு விரலையும் என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் தொடறேன். ஏ போங்க, நீ அங்க அஞ்சு விரல் காட்டும் போது நான் என்னென்னு கேட்டேனா? தொட்டேன்ல, நீ தொடு.